ഉണ്ടാകും, നമുക്ക് ചെറുപ്പം ഉണ്ടാകും, നമ്മുടെ വാഴ്ക്കയിൽ നന്മയുണ്ടാകും, നമ്മുടെ വാഴ്ക്കയിലെ ആശീർവാദം ഉണ്ടാകും. എന്നെ താൻ അപ്പോസ്തലനായ യോവാൻ താൻ പ്രിയം വൈത്തിരിക്കുന്ന അത് ഉത്തമ ശിഷ്യനായിരിക്കുന്ന കായുവുക്ക് എഴുതുമ്പോൾ അപ്പടി എഴുതുകയാണ്. നമ്മുടെ ആത്മ എന്നെ ചെയ്യണം സന്തോഷം. മനുഷ്യനെ ആണ്ടവർ മുതൽ മുതലാക പഠിച്ച പൊഴുത് ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பொழுது அவர்கள் விளக்கின கனியை புசித்த பொழுது அவர்கள் என்ன மறித்து போனார். வேதம் சொல்லுகிறது எசேக்கியேல் பாவம் செய்கிற ஆத்மா. அப்போ மண்ணினால் தேவன் அவர்களை உண்டாக்கி அவன் நாசியில சுவாசத்தை ஊதி அவன் எப்படின்னா ஜீவ ஆத்மாவான சொல்லுவாங்க. ஜீவ ஆத்மா. அப்ப இந்த ஜீவ ஆத்மா என்ன ஆனது? பாவம் செய்த பொழுது ஆண்டுச்சுனா நீ இந்த விளக்கின கனியை புசிப்பா, நீ சாகவே சாவான். எதுல சாவான்? ஆத்மாவில் சென்று. அவன் மறித்து போனான். இந்த ஆத்மா மூலமாக தான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரோடு கூட நாம் என்ன செய்ய முடியும்? அப்ப அந்த ஆத்மா மறித்து போனா நமக்கு நன்மை இல்லை, நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில அவன் சொல்ற செழிப்பு இருக்கு. நம்முடைய அனைவருடைய வாழ்க்கையில செழிப்பு இல்லாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் ஆத்மா அது உயிர் உள்ளதா இருக்கிறதா, ஆத்மா பலம் உள்ளதா இருக்கிறதா, ஆத்மா நன்றாக இருக்கிறதா, ஆத்மா செழித்திருக்கிறதா என்று நேரம் இல்லை. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து பிரேசுரோட அந்த ஆத்மாவை குறித்து நாம் சிந்திக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 38 அதிகாரத்துல 20 வசனத்தை வாசித்து 38 சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும், அப்பொழுது உமக்கு நன்மையா இருக்கும், உமக்கு நன்மையா இருக்கும், ஆத்மா பிழைக்கும். அவங்க என்ன சொல்லப்படுகிறது? ஆலோசனை ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும், அப்பொழுது அது உமக்கு என்னவா இருக்கும்? நன்மையா இருக்கும். இந்த ராத்திரியோட நம்முடைய ஆத்மா பிழைக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அப்பொழுது நன்மையாய் மாறும். ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டும். அப்ப ஆத்மா வாழ வேண்டும் என்றால், மறித்து போன ஆத்மா பாவம் செய்து மறித்து இருக்கிற ஆத்மா வாழ வேண்டும் என்றால் முதல் காரியம் 2-3 காரியத்தை நமக்கு அதெல்லாம் சிந்திக்க நேரம் இல்லை. இந்த ஒரு காரியத்துல மாத்திரம் இப்ப முதல் காரியம் என்ன செய்யணும்? வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம். வார்த்தைக்கு செவி, அது நன்மையை நமக்கு கொண்டு வரும். அது மாத்திரம் இல்ல, அந்த ஆத்மா அந்த வசனம் நம்முடைய ஆத்மாவை பிழைக்கப்படுது. ஆத்மா பிழைக்கும் பொழுது என்ன நடக்கிறது? நமக்கு செழிப்பு உண்டாகுது, நமக்கு நன்மை உண்டாகுது, நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகுது. இந்த நாளில், இந்த நல்ல நாளில், இந்த ஏப்ரல் மாதத்தின் கடைசி நாளில் நம்ம வந்திருக்கிற பெரிய மகளுடைய பிறந்த நாளை ஆமென் ஸ்தோத்திர ஸ்தோத்திர கூட்ட மக்கள் வைத்திருக்க ஊழியக்காரர் சொன்னது போல சபையாய் வந்து ஒருவரோட ஐக்கியம் கொண்டு கொஞ்ச நேரம் ஜெபித்து போகும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் என்று ஒரு எண்ணத்தோடு வேதத்தில் வாசிக்கிறோம். என் நாமத்தின் நிமித்தம் ஒரு சிறு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் அவன் அதன் பலனை அடையாமல் போகான். ஊழியக்காரன் நாமத்தின் நிமித்தம் கொடுத்தால் ஊழியக்காருடைய பலன். விசுவாசிகள் அவரெல்லாம் வந்து என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது, வாழ்த்தும் பொழுது அந்த நன்மை உண்டாக நினைக்கும் பொழுது அன்றுக்கான ஆசீர்வாதம். தீர்க்கதரிசி என்கிற நாமத்தின் நிமித்தம் ஒருவர் ஏற்றுக்கொண்டு செய்வோம் என்றால் தீர்க்கதரிசிக்கான ஆசீர்வாதம். அவன் ஒரு சந்தோஷத்தோடு நம்ம ஏற்றுக்கொண்டு செய்யும் பொழுது பரலோகத்தின் வார்த்தை என்ன உண்டாகிறது? சந்தோஷம் உண்டாகிறது. குடும்பத்தில் ஆமென் சொல்றதுலயே ஒரு பெரிய ஒரு விடுதலை காணப்படும். வந்து செபிக்கும் பொழுது பிரேசரோடலயே பெரிய பிரேக் த்ரூ உண்டாகும். குடும்ப கூடுகையே நம்முடைய முன்னோர்கள் வைத்தார். நம்முடைய சபைகளில எல்லா சபைகளும் என்ன உண்டு? நம்முடைய நான் ஊர்லாம் குடும்பம். ஏன்னா விசுவாசிகள் வந்து செபித்து அவங்க வந்து அவர் 2-3 பாட்டை பாடி ஒரு ஸ்தோத்திர பாட்டை ஸ்தோத்திர ஜபலம் செய்யும்போது வீட்டுல என்ன உண்டாகும்? பெரிய விடுதலை. வேதத்துல வாசிக்கிறோம், நீ எந்த வீட்டுக்கு போனாலும் நீ என்ன சொல்லணும்? சமாதானம் சொல்லு. அந்த வீட்டுக்கு சமாதானம் சொல்லு. அங்கே சமாதான பாத்திரம் இருப்பான்னால் அந்த சமாதானத்துக்கு ஏற்றமான இருப்பான். இந்த சமாதானம் அவங்க வீட்டுல தங்கும். ஆமே, நம்ம இந்த ராத்திரிகளில் நம்ம எல்லாரும் வந்து இந்த பவனத்துக்கு சமாதானம் சொல்லும் பொழுது இந்த பவனத்துல சமாதானத்துக்கு ஏற்ற நபர் இருக்குமா அப்படி வாழ்க்கை இந்த சமாதானத்தை